வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. கருகருப்பை பேசிகிட்ருக்கேன், உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருகருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக தினசராசிகள் பார்த்துட்ருக்கோம், இன்று நல்ல நாள் பார்த்துட்ருக்கோம். 7/6/2020 ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். சார்வரி வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 முதல் 8:30 வரை, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மற்றும் ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை மற்றும் ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசி பலம் பார்க்கலாமா. அன்பான மேஷராசினியர்களே, உடலில் சோர்வு ஏற்படலாம், கவலைகள் வந்து வந்து போகலாம், வீண் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். சுதாரிப்பாக செயல்படுங்கள், சுறுசுறுப்பாக செயல்படுங்கள், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வரவேண்டிய பாக்கியங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காலையில் கவலை, மாலையில் முடிச்சின்ற வகையிலே முன்னேற்றம் காணலாம். ஆண்பான ரிஷபராசினிகளே, சோதனைகள் வருவது போல் தோன்றினாலும் அவற்றை கூட சாதனைகளாக மாற்றிக்கொள்வீர்கள். தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றிக்கொள்வீர்கள். உங்கள் திறமையை பழிச்சிடும், எல்லோரும் உங்களை பார்த்து பாராட்டுவார்கள். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், வெற்றி பெற காத்திருக்கிறீர்கள். குடும்ப உறவுகளில் ஒரு சிலருக்கு வாக்குவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும். வீண் வம்பு பிரச்சனை அடுத்தவிடம் தலையிட வேண்டாம், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், கவனமாக செயல்படவும். ஆண்பான மீனராசினிகளே, பேராசைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆசை தேவைதான யோசித்துக் கொள்ளுங்கள். வீண் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். உடலத்தில் கவனம் தேவை, குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்லவும், விட்டு கொடுத்து செல்லவும். யாரும் கோபப்பட வேண்டாம், சண்டை சச்சரவு வேண்டாம். பெண்கள் வெளியிலே கவனமாக பேசவும், கவனமாக பழகவும். பிள்ளைகளால் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கடகராசினிகளே, நிம்மதி கூடும், நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள், மன அமைதி கிடைக்க காத்திருக்கிறது. வருமானப்பொருட்கள் சீராகும், கடந்தொழிகள் கண்டிப்பாக குறையும். வங்கி வகையிலே, ஏடிஎம் வகையிலே, பணம் கொடுக்கல் வாங்கலிலே கவனமாக செயல்படவும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான சிம்மராசினிகளே, வெற்றிகள் வர காத்திருக்கிறது, நீங்கள் தான் தயாராக இருக்க வேண்டும். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் அடிக்கப் போகிறது. அதிர்ஷ்ட தேவதை வீட்டு வாசலை காத்திருக்கிறார்கள், நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். ரகசியங்களை ரகசியமாக வைத்துக்கொள், அதை பப்ளிக்காக சொல்ல வேண்டாம், யாரும் சொல்லி மாட்டிக்கொள்ள வேண்டாம். பரமவாய்ப்புகள் சீராகும், முன்னேற்றங்கள் சிறப்பாமையை காத்திருக்கிறது. வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாமையும், இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். ஆண்பான கன்னிராசினிகளே, உடல் அசதி தோன்றலாம், மனதில் சோர்வு ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். மறதி ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம். செல்ஃபோன் வழியிலே, தொலைபேசி வழியிலே, வாட்ஸ்அப் வகையிலே, ஃபேஸ்புக் வகையிலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். காய்கறி சம்பந்தப்பட்ட வியாபாரிகள், காய்கனி வியாபாரிகளால் முன்னேற்றம் காணலாம். தங்கம்புடி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். ஆண்பான துலாராசினிகளே, தோல்விகள் வருவது போல் தோன்றினாலும் ஜெயித்து காட்டுவீர்கள். போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். உடலத்தில் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம், சுவாச பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவர்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். பொதுவாக உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது, அரசு வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கிறது. ஆண்பான விருச்சிகராசினிகளே, உங்கள் சிந்தனை வளம் கூடும். கவிதை, கட்டுரை, கதை எழுதுவோர் சிறந்த முன்னேற்றம் காணலாம். பரிசுகளும் பாராட்டுகளும் பெறலாம். மாணவ செல்வங்கள் படிப்பில் மட்டுமன்றி கலைத்துறையிலும் விளையாட்டுத் துறையிலும் கால் பதித்து வெற்றி வாய்ப்புகளை பெறலாம். படித்த படிப்பிற்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டித்தேர்வில் வெற்றி பெறலாம், நல்ல முன்னேற்றம் காண வாய்ப்பு இருக்கிறது. பெற்றோர்கள் பெருகள் சொற்களை கேட்டு நடந்தால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். ஆண்பான தனுசுராசினிகளே, போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும். உங்கள் சொந்த கால் நிற்க வேண்டும், அடுத்தவரை நம்ப வேண்டாம். இன்னும் கூட உழைப்பீரை கூடுதலாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உழைப்பிற்கு கூடுதல் நேரம் ஒதுக்குங்கள். சோம்பலை தவிர்த்து விடுங்கள். தூக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம். முன்கோபத்தை தவிர்த்து விடுங்கள். யாருக்கும் ஜாமீன் கொள்ள வேண்டாம். கால வாய்ப்புகள் சுமார்தான், அரசியல் வாய்ப்புகளும் சுமார்தான். ஆண்பான மகராசினிகளே, பொறுமை மிக மிக அவசியம். உங்கள் பொறுமைதான் பெருமைகளை காக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது, கால் வாய்ப்புகள் சுமாராக இருக்கிறது. உடலத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படலாம். கவனமாக செயல்படவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வண்டி வாகனம் மிகுந்த நிதானத்தோடு செயல்பட வேண்டும். வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், கட்டுப்பாட்டு செல்லுங்கள், நல்ல முன்னேற்றம் காணலாம். அலுவலகத்தில் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு சிலருக்கு மனச்சிக்கல் ஏற்படலாம், கவனமாக பார்த்துக் கொள்ளவும். ஆண்பான கும்பராசினிகளே, நம்பிக்கை கூடும்,
நம்பிக்கைதான் மனிதனுக்கு யானையின் பலம் தும்பிக்கையிலே மனிதன் பல நம்பிக்கையை உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் கவனம் ஆசைப்படவும் யாருக்கும் பொறுப்பிட்டுக் கொள்ள வேண்டாம் கொடுக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனம் தேவை கூட்டுத் தொழில் கூடுதல் கவனமாக விழிப்பு செயல்பட வேண்டும் யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக் கொள்ளவும் ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம் அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது கலைத்துறையினால் முன்னேற்றம் காணலாம் கூடுதல் முன்னேற்றம் காணுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது புதிய ஒப்பந்தங்களும் பெறலாம் அன்பான மீனராசினிகளே உங்கள் பெருமை பலப்படும் புலப்படும் நல்ல முன்னேற்றம் காணலாம் வரமுனைப்புகள் சீராகும் கடன்துறைகள் கண்டிப்பாக குறையும் பழைய கடன்களை புதிய கடன்கள் வாங்கி அடைத்து விடலாம் ஒரு சிறதுக்கு நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களால் யோகம் உண்டு யாரிடம் பழகினாலும் பார்த்து பேசவும் கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கிறது ஆண்பானியர்களே உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ரகசியம் என்ன கேட்டிங்கன்னா பொதுவாக சிம்ம ராசியினர் ஆவணி மாதத்திலே வீடு கட்டக்கூடாது ஆண்பானியர்களே உங்களுக்கான சிறப்பான மூலிகை ரகசியம் என்ன கேட்டிங்கன்னா குப்பை மேனி சிறிதளவு உப்பு சிறிதளவு மஞ்சள் சிறிதளவு அரைத்து பற்று போட்டால் சிறிய கடியான பூரான் கடி போன்ற விஷயங்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா நன்றி வணக்கம்